நான் வந்து ஒரு பத்தாண்டு காலம் அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியோடு பயணிச்சிட்ருக்கேன் நான் வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட நான் தான் சொல்லியிருந்தேன் நேற்று வந்து அன்று வந்து திருமதி சசிகலா அவர்களை சந்தித்து வெளியே வரும்போது கூட நான் சொன்னது முதல்வர் எடப்பாடி அவர்கள் எங்கள் கூட்டணியில் தான் சமத்துவ மக்கள் கட்சி இருக்கிறது கூட்டணியில் இருப்பவர்கள் தொடர்கிறார்கள் என்று சொன்னார்கள் ஆனால் தர்ஸ் அ டைம் லிமிட் ஃபார் எவ்ரித்திங் நான் நினைக்கிறேன் ஏன்னா பத்தாண்டுகள் பயணித்து இதுவரைக்கும் யாருமே பேசாமல் இருக்கும் போது நீங்கள் தேமுதிக பொறுத்த வரைக்கும் திருமதி ஹேமலதா அவர்கள் இன்னும் பேசலையேன்னு கூட சொல்லியிருந்தாங்க நான் இந்த மற்ற டிவியேஷன் நான் போக விரும்பலை இருந்தால் எங்களுக்கு வந்து எங்களை கொள்வதற்கும் எங்களுடைய ஓட்டு விகிதாச்சாரம் என்ன என்பதை புரிந்து கொள்வதற்கும் எங்களுக்கு அவகாசமே இல்லாமல் போயிடுச்சு ஏன்னா டோட்டலாக வந்து புரட்சித் தலைவருடன் பயணித்து பத்தாண்டுகள் ஒரு மரியாதையும் ஒரு விகிதாச்சாரம் இவரிடம் இருக்கிறது என்று சொல்லுதான் கூட்டணி அமைத்திருக்கிறார்கள் அது ஒரு சீட்டாக இருக்கட்டும் ரெண்டு சீட்டாக இருக்கட்டும் அவங்கள பயணிச்சிருக்குன்னா ஒரு வேல்யூ இல்லாமல் யாரையும் என் கூட பயணிச்சிருக்க மாட்டாங்க அந்த வேல்யூ என்னன்னே தெரியாமல் போச்சு ஸோ வி ஆர் டிசைடட் பதினெட்டாம் தேதி ஜனவரி பதினெட்டே வந்து ஒரு மீட்டிங் போட்டோம் அதுக்கப்புறம் நான் வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து மண்டல பொறுப்பாளர்களும் சந்தித்த பிறகு இந்த முறை அழைப்பு வராவிட்டாலும் நாம் இந்த தேர்தலை தனித்து சந்திக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களிடம் இருக்கிறதா என்ற கேள்விகளை கேட்டிருந்தேன் அவர்களும் அந்த மாதிரி ஒரு சூழல் வந்தால் முடிவெடுப்போம்னு சொன்னாங்க ஆனால் எந்த ஒரு பேச்சுவார்த்தை நடைபெறாமல் எவ்வளோ நாள் தான் ஒரு மேட்டரில் காத்துக்கிட்டே இருக்க முடியும் இத்தனைக்கு தொடர்ந்து பயணத்தை எங்களை அழைத்து பேசியிருக்கலாம் என்ற ஒரு நினைப்பு தான் எனக்கு இருந்துச்சு அதனால் வி தாட் வில் மூவ் ஆன் சரி அவங்க வந்து என்றைக்கு பேசுகிறாங்க காத்துக்கிட்டே இருக்கிறதுக்கு என்னுடைய அரசியல் பயணம் தொடர வேண்டும் மக்களுக்காக தான் நான் பயணிக்கிறேன் மக்களுக்காக சேவை செய்ய தொடர வேண்டும் என்று சொன்னால் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும் நல்ல முடிவு எடுக்கணும்னு சொல்லி நேற்றைய தினம் ஒரு முடிவு எடுத்திருக்கோம் இன்றைக்கி அது முடிவுக்கு தொடர்பாக நல்லவர்களெல்லாம் இணையலாம் என்று ஒரு கருத்து திரு கமல்ஹாசன் அவர்கள் இனிய சகோதரர்கள் சொன்னனால எல்லாரும் சேர்ந்து பேசுவோமே ஒரு நல்ல ஒரு முதல் ஒரு சிறப்பான ஒரு கூட்டணி உருவாக்குவோம் என்ன நான் நினச்சிடும் முதலாவது இந்த பேச்சுவார்த்தை அனைத்தும் முதல் முடிய வேண்டும் முடிந்த பிறகு ஒத்த கருத்து வந்த பிறகு இங்கு முதல்வர் வேட்பாளர் யார் என்று சொல்வதை விட முதலில் அது வெற்றி பெறுவதற்கான வேலைகளை துவங்க வேண்டும் என்பதான் அனைவரும் மனதிலும் தலை சார்ந்த ஒரு கருத்தாக இருக்கும் இதெல்லாம் வந்து தினமும் உங்களுக்கு ஒரு செய்தி வரும் நானும் பத்திரிக்கையாளர் அங்கே தான் இங்கேயும் உட்காந்துருக்கேன் தினமும் ஒரு செய்தி வரும்போது நல்லாயிருக்கும் பத்திரிக்கைக்கு நல்லாயிருக்கும் ஊடகத்தும் நல்லாயிருக்கும் ஆனால் எல்லாமே இப்போ ஒத்த கருத்துள்ளவர்கள் இந்த தேர்தலை சந்திக்க அனைவரும் ஒன்று சேர்ந்தால் நன்றாக இருக்கும் என்ற கருத்தை பதிவு செய்து இருக்கின்றோம் அது போது உங்களுக்கு தெரியாமல் பண்ண முடியாது ஏன்னா நீங்கள் தான் நான்காவது தூண் நீங்கள் நினைத்தால் எங்களை உயர கொண்டு போய் செல்லுவிடலாம் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அனைவரும்னா நடிகர்கள் கிடையாதுங்க நாங்கள்லாம் வந்து ப்ரொஃபஷனல்ஸ் தான் யாராவது மற்ற டாக்டராக இருப்பாங்க ஒரு நடிகராக இருப்பாங்க ஒருத்தர் இன்ஜினியராக இருப்பாங்க நீங்கள் நடிகர்கள் பிரித்து பேசுவாங்க இட்ஸ் ஒன்றிய ப்ரொஃபஷன் நாங்கள் மத் மக்கள் விதை நாங்கள் வந்து ஒரு சிட்டிசன் ஆஃப் திஸ் கண்ட்ரி அவ்வளோதான் எங்களை பொறுத்தவரை மக்களுக்கு நல்லது செய்யணும் தி எக்ஸ்டென்ஷன் ஆஃப் சோஷியல் சர்வீசஸ் பாலிடிக்ஸ் அந்த தான் எல்லாருமே பயணிச்சுட்டு இருக்கோம் வித்வுட் எனி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஃப்ரம் தி பவர் அதுதான் நாங்கள் எல்லாருமே நினைக்கிறோம் அந்த ஒத்த கருத்து இருக்குது அதில் எல்லோரும் அப்படின்னு சொன்னால் நான் வந்து இருக்கிற எல்லாரையும் சேர்க்கறதை பற்றி சொல்ல இன்னைக்கு ஒத்த கருத்து உள்ளவர்கள் யார் யார் இயக்கங்கள் இருக்கோ அதை வந்து பேசலாம் முடிவு பண்ணியிருக்கோம் இல்ல நல்லவர்கள் என்று சொன்னால் நல்ல எண்ணம் கொண்டவர்கள் இன்று இருக்கின்ற சூழலிருந்து மாறுபட்ட கருத்தை கொண்டவர்கள் நல்லவர்கள் எல்லாருமே நல்லவங்க தான் இறைவனின் படைப்பல் அனைவரும் ஒன்றுதான் யார் நல்லவங்க கேட்டோம்னு யார் சொல்றது எல்லாரும் முதுகலையும் வந்து அழுக்கு தான் செய்யும் ஏன்னா அவர் பதில் சொல்கிறதுக்கு இங்கே நேரம் இல்லாமல் நேற்று தேர் கோட் ஆஃப் காண்டாக்ட் வந்துருச்சு அதுதான் வருத்தமாக இருக்குது எனக்கு ஏன்னா இன்றைக்கி அவருடைய ரிப்ளை இருந்திருக்கணும் அந்த ரிப்ளைக்கே ஒரு வாய்ப்பு இல்லாமல் ஒரு தேர்தல் வந்து அறிவித்த பிறகு தட் இட்ஸ் இஸ் ஒரு டெட்ரிமெண்டல் டு த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தி டெமோக்ரஸி நான் நினைக்கிறேன் இல்லை ஏன்னா அவங்க ஒன் ஹவருக்கு முன்னாடி அவங்க சொல்லிட்டாங்க ஸோ அறிவுகளை தான் இருக்குது இப்போ கோட் ஆஃப் கான்டெக்ட் வந்துருச்சு எக்ஸிக்யூட்டட் இஸ் ஒன்லி சீன் ஆஃப்டர் வின்னிங் என் எலெக்ஷன் தனித்தி நிறிப்போம் நீங்கள் தான் சொல்கிறீங்க நான் சொன்னது பொறுப்பாளர் போட்டிருக்கிறதுக்கும் தனித்திணிக்கிறது நிறைய வித்தியாசம் இருக்குது நான் தயக்கமே காட்டலிங்க பொறுப்பாளர் போடுறதுன்னா தேர்தல் வியூகத்துக்கு சும்மா உட்காந்துட்டு இருக்க முடியாது எங்கள் ஆளுங்க போய் வேலை செய்யணும்ல கிரவுண்ட் ரியாலிட்டி போய் பார்க்குறது யார் பார்ப்பாங்க நானும் போய் பார்க்க முடியும் எல்லாருக்கும் நான் போக முடியாதுல்ல ஐ கே நாட் விசிட் ஆல் த பிளேசஸ் அதுக்காக தான் ஒரு நிமிஷம் சார் அவங்க நல்லா கேள்வி கேட்குறாங்க அதனால் அவங்களுக்காக நான் வந்து பொறுப்பாளர் போட்டு களத்தில் இறங்கி பணிபுரியுங்கள் மக்கள் கோவிட் சுச்சுவேஷனுக்கு அப்புறம் வாட் இஸ் ஏர் ஆங்கிள் ஆஃப் திங்கிங் அது முதல்ல புரியணும்ல மக்கள் மனதில் என்ன இருக்குது பொருளாதார அடிப்படையிலும் வாழ்வாதார அடிப்படையிலும் எப்படி தங்களை உயர்த்தி கொள்ள வேண்டும் எண்ணங்கள் அவர் மனதில் இருக்கிறது என்பதை நீங்கள் போய் பாருங்கள் நாளைக்கு நம்ம இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கூட்டணி அமைக்கின்ற வாய்ப்பு வந்தால் அவங்க விலைக்கு போகிறாங்க நல்லவர்கள் வந்து யாராச்சும் பெட்டர் கேனட்டாக விட்டுக் கொடுக்குற மனப்பான்மை இருந்தால் தான் விட்டு கொடுத்தால்தான் எதையும் வெற்றி பெற முடியும் பெறவும் முடியும்னு நான் நினைக்கிறேன் அதனால் நாங்கள் வந்து அன்றைக்கே நாங்கள் ஒன்றும் சொல்லலை பொறுப்பாளர் போடுறதுக்கும் நிற்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லை அது வந்து ஒன் மேன் கமிஷன் வந்து அது வந்து மறுபரிசீலனை செய்யும்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஹவு ஃபார் தட் இஸ் கோயிங் டு பி ரியலிஸ்டிக் ஐ டோன்ட் நோ இல்லை ரெண்டாவது கேள்வி அவர் கேட்கல பஸ் ஒரு நிமிஷம் ரெண்டாவது கேள்வி அவர் கேட்கலையே ஒன்று ரெண்டுன்னு அதில் அவர் தான் கேட்குறாரு அவருக்கு பதில் நீங்கள் கேட்குறீங்களா ப்ராக்சியா ஓ ரைட் சரி எந்த மக்கள் பிரச்சனை போராடல நீங்க எப்படி சொல்றீங்க ஏன் நீங்கள் வந்து நான் ஹிஸ்ட்ரி அனுப்புகிறேன் எந்த உங்கள் அட்ரஸ் கொடுங்க மெயில் ஐடி கொடுங்க பாகிரதி எஸ் சென்ட் ஆல் த டீடெயில்ஸ் ஃப்ரம் த டைம் பி ஸ்டார்ட் அப் த பார்ட்டி இன் டூ தௌசண்ட் செவன் சென்ட் இட் அக்ராஸ் டேப் என் ஃபேஸ்புக் பேஜ் ஒன்று இருக்குது பாஸ் இதுக்கு நான் எல்லா பதிலும் அதில் இருக்குது அப்புறம் அதான் சொன்னேன் பாஸ் யார் யார் வந்து வருவதற்கு வந்து எண்ணங்கள் இருக்கிறதோ யார் இம்முறை ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் நினைக்கிறார்களோ அவர்கள் இணைவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக நான் நினைக்கிறேன் ரீவர் கொச்சின் ஆ இல்லை வெற்றி நடை போடுவதற்கான ஏற்பாடை நாங்கள் செய்யலாம்னு இருக்கோம் இப்போ நான் தான் சொல்லிட்டேன் சிம்பிள் உதாரணம் வந்து தென் பி ஏபிள் பர்சன்ஸ் நிறையா பேர் இருக்கலாம் நான் தான் ஒரு சின்ன உதாரணம் மேபி பி த வெரி இஸ் சம்டைம் பீப்புள் மே திக் இட் கோல் த சிலி எக்ஸாம்பிள் நட்ராஜன் வந்து எங்கேயோ ஒரு திடீர்னு ஒரு ஃபாஸ்ட் போலராக ஸ்டார்ட் ஷைனிங் கூகுள் பண்ணிங்கனா ஃபஸ்ட் நட்ராஜன் பேர்னா ஃபாஸ்ட் போலர் ஆஃப் இண்டியா திரா ஸோ மெனி ஃபாஸ்ட் போலர்ஸ் இன்ள்களூட் மை சன் லேத்தோன் அப்போ ஒருவர் இருக்கும் போது மற்றவர வரக்கூடாதுன்னு ஒன்றும் கிடையாதுல்ல இஃப் ஐ ஹேவ் அ டேலண்ட் ஐ கேன் எக்ஸ்பிட் இட்னா தர் ஷுட் பி அ பிளாட்ஃபார்ம் டு எக்ஸிபிட் ஐ திங்க் ஆல் ஆஃப் அஸ் திரு கமல் அவர்களும் சரி நானாக இருந்தாலும் சரி சீமானாக இருந்தாலும் சரி எனிபடி யூஸ் இந்த ஃபீல்டு டுடே டிடிவியாக இருந்தாலும் சரி பச்சைமுத்த அவர்கள் இருந்தாலும் சரி இந்த ஃபீல்டில் வந்து யாரும் வரலாம் அதனால் இப்போ உசையின் போல்ட் வந்து இஸ் அ சாம்ப் அப்படின்னு ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் அப்போ உசேன் போல்ட்டை வந்து மீறி நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது நினச்சா ஆர் யூஆர் யூன் டிஃபீட்டட் இந்த வெரி பர்பஸ் இட் செல்ஃப் ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் நல்லது நாங்களும் மக்களுக்காக நல்லது செய்ய முடியும் சிறந்த திட்டங்களை வகுக்க முடியும் வி கேன் பிரிங் அவுட் அ டைனமிக் மேனிஃபெஸ்டோன்னு நினைக்கிறோம் எல்லா முகவையில தான் இருக்குது அண்ட் தேங்க்யூ ஸோ மச் மை கமெண்ட் வெரி கிளியராக சொல்லிட்டேன் காலில் விழுந்து இந்த பத்திரிகை சந்திப்பிலே நான் சொல்லிடுறேன் காலில் விழுந்து தமிழக மக்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன் பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போட்டுறாதீங்க யுர் செல்லிங் யோர் செல்ஃப் வருங்கால சந்ததியர் வருங்கால ச இளைய சமுதாயம் வந்து பாதிக்கப்படும் இந்த ஒரு முறை பணமே வாங்க மாட்டோம்னு உறுதி எடுத்துக்கொண்டிருக்கேன் என்று சொன்னால் குட் பி அ சேஞ்ச் திஸ் கண்ட்ரி அந்த ஸ்டேட் தேங்க்யூ சொன்னேன் எளியவர்களுக்கும் ஜனநாயகம் வந்து உருப்படியாக இருக்கணும் அதாவது அன் ஆர்டினரி மேன் இஸ் டூங் சோஷியல் சர்வீஸ் சுட் பி ஏபிள் டு ஸ்டாண்ட் இன் எலெக்ஷன் தட் இஸ் ட்ரூ டெமோக்ரஸி இனி பத்து கோடி இருந்தால் தான் தேர்தல் நிற்க முடியுன்ற எண்ணம் வந்தாலே மெனி பீப்புள் கெட் டிஃபீட்டட் தேர் புரியுதா அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் எவ்ரி ஆர்டினரி பர்சன் ஹூஸ் காட் சம் மக்களுக்கு சேவை செய்கின்ற மனம் உள்ளவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் சொன்னால் அந்த பண அரிச அரசியலை ஒழிக்க வேண்டும் நன்றி தேங்க்யூ ஃபார் இ பேஷன்ஸ் தேங்க் யூ தேங்க்யூ தேங்க் யூ